பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் அதை நான் அப்படியே விட்டுட்டு போக முடியாது. என் அம்மா கொலகாரி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. அதை தான் நான் செய்யவும் போறேன். சும்மா ஜெயில ஏதோ கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஓலம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா யாரா இருந்தாலும் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அவங்க பண்ண தப்புக்கு அதான் தண்டனை. அதே நம்ம பெருசா சொல்லிட்டு இருக்க நீ. ஐயோ, நான் தான் என் அம்மா கொலை செய்யலன்னு சொல்றேன்ல. அப்புறம் எப்படி அவங்க ஜெயில கஷ்டப்படுறதெல்லாம் நியாயமாகும்? அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததே தப்புன்னா நான் கேசே போட்டிருக்கேன். இப்ப பாரு அருவி, என்ன சொன்னாலும் தோணிக்கிறாளே, இவ ஒரு கொலகாரி தான். நீ இப்ப பேச்சு கேட்டுக்கிட்டு எங்க குடும்பத்துக்கு எதிராக நடத்துக்கிறத என்னால மன்னிக்கவே முடியாது சொல்லிட்டேன். போதும் புகழ். ஏன் முன்னாடியே என் அம்மாவை பத்தி திரும்ப திரும்ப மரியாதை இல்லாம அவ இவன பேசுனீங்க. எனக்கு பயங்கர கோபம் வரும். எங்க அம்மாவை கொலகாரி கொலகாரின்னு சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தான் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அருவி, திரும்ப திரும்ப கொலகாரி கொலகாரின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அருவி, மாப்ள, ஏன் முன்னாடி என் அம்மாவை அவமானப்படுத்தினீங்கன்னா நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். அருவி, அவ்வளவுதான். மாமா, அருவியக்கோட பிரச்சனை என்னன்னு பொறுமையா கேளுங்க மாமா. மாப்ள, அருவி கேஸ நடத்திட்டு போட்டுமே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாப்ள. அருவி சொல்றது உண்மையா இருந்தா தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வரப்போகுது, இல்லன்னா நாராயணமூர்த்திக்கு சாதகமா வரப்போகுது.